வெல்கம் டு கிரியேட் ஓடூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நான் மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக் எடுத்தேன். இது எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள பஜ்ஜி மிளகா செடி. இது வந்து நான் நாற்று வந்து பல்லாவரம் மார்க்கெட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். ஸோ அதில் இவ்வளோ காய்ச்சிது. வாங்கிட்டு வரும்போதே ஒரு ரெண்டு மூணு மிளகா இருந்தது, அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் நட்டின உடனே. அதுக்கப்புறம் காய்ச்சது தான் இது. ஸோ இந்த டைம் நாங்கள் ஆக்சுவலி பஜ்ஜி போட்டோம், மிளகா பஜ்ஜி வீட்டில். இதுதான் வந்து நான் கடைசியாக எடுத்த வீடியோ மார்ச் மாதம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இந்த எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு ரேபீஸ் டாக் வந்து என்னை பயங்கரமாக கடிச்சிச்சு. இது ஒரு அவேர்னஸ் மாதிரியும் இந்த வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் வீட்டு முன்னாடி ஏதாச்சும் ரேபீஸ் டாக் இந்த மாதிரி இருக்குது, அது தண்ணி குடிக்காது, சாப்பிடாது, உடம்பெல்லாம் ரேபீஸாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் உடனே கார்ப்பரேஷனோ முன்சிபாலோ ஃபோன் பண்ணி வர வச்சு அதை உடனே அதை வந்து எடுத்துகிட்டு போ சொல்லிடுங்க. ஏன்னா இது வந்து வேறு ஸ்ட்ரீட்லேருந்து வந்த நாய், இது எங்களோட ஸ்ட்ரீட்டில் உள்ள நாயே கிடையாது. ஸோ அன்னைக்கு காலையில் தான் வந்தது, ஒரு எதிர்பாராத விதமாக வந்து என்னை கடிச்சது. ரொம்ப சிவியர் அட்டாக் வந்து இது எனக்கு நடந்தது. ஸோ ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு, மல்டிப்புள் ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு எனக்கு ரெண்டு கையுமே நல்லா கடிச்சு விட்டுது. ஸோ இதே மாதிரி இப்போ வெயில் காலம்னால இந்த மாதிரி நிறைய நாய்க்கு ரேபீஸ் இருக்குது. ஸோ இது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் உங்கள் வீட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நம்ம பார்க்குறது நல்லது. ஏன்னா இதே குழந்தைங்க வயசானவங்களெல்லாம் கடிச்சிருந்தால் ரொம்ப சீரியஸாக இருந்திருப்பாங்க. ஸோ நான் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து இப்போது பரவாயில்ல. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற எந்தெந்த நாயிலோ நாய் எதாவது சரியில்லைன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது உங்களுக்கும் வந்து சேஃபு, அடுத்தவங்களுக்கும் சேஃபு. ஸோ வெயில் காலத்தில் எல்லா அனிமல்ஸ்க்கும் உங்கள் வீட்டு வெளியில் தண்ணி வைங்க. ஸோ அதுங்க தண்ணி குடித்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து அதோடய சென்ஸில் இருக்கும். ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரெண்டு கையுமே ஹீல் ஆகிட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க முடியும், நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த பஜ்ஜி மிளகா செடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட காய்ச்சிட்டு தான் இருக்குது, இன்ன வர இருக்குது. ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் நான் மாடி தோட்டத்தில் வளர்க்குறனால இது எனக்கு எப்படின்னு ஐடியாவே இல்லை. ஸோ வளர்த்து பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின் தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த செடி வந்து நான் 2 மந்த்ஸாக வளர்த்துட்டு வரேன். இது வந்து ஃபுல் சன்னில் நான் வைக்கலை இந்த செடியை, இது வந்து பார்ஷியல் ஷேடில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் தான் வெயில் படும், அதுலேயே நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த செடி எப்படி வளர்ந்துட்டு வருதுன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகி தான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்பவும் காரம் கூட இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து என் வீடியோஸை பாருங்கள். மிக்க நன்றி.